பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். Happy Diwali, Mama! Hey, happy Diwali! Happy Diwali! Happy Diwali! Happy Diwali! Happy Diwali. எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு பெரிய ஆசையும் கனவும் நிறைவேறின மாதிரி இருக்குக்கா. இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படிதாங்க இருந்துச்சு எனக்கு. செண்பகவள்ளி மேடம் எனக்கு புடவை எடுத்து கொடுத்தாங்க, என் ஆசீர்வாதம் பண்ணி பணம் எல்லாம் கொடுத்தாங்க. நான் செஞ்ச ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் கேட்காமே அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா. ஒரே நாள்ல ஒட்டுமொத்த சந்தோஷமும் எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல என் அக்கா, நீ என் கூட இருந்த அர்ஜுன், சந்தோஷ் மாமா, செண்பகவள்ளி மேடம், விஸ்வநாதன் சார், கட்டெரும்பு, பொங்கல் அண்ணன், ஆனந்த் அண்ணன்னு நம்ம ஒரு பெரிய குடும்பமா சந்தோஷமா இருந்தோம்ல. இத விட எனக்கு வேற பெரிய சந்தோஷம் என்ன இருக்குன்னே தெரியலக்கா. ஆனா எனக்கு வருத்தமா இருக்கே. ஏங்கா, என்னாச்சு? ஆமா, என் தங்கச்சி இவ்ளோ சந்தோஷமா இருக்கும்போது அவ முகத்தை என்னால பாக்க முடியலன்னு வருத்தமா இருக்கு. முகம் முழுக்க சரி போட உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நம்ம அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. பெரியம்மா கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க தெரியுமா, உன்னை இப்படி அர்ஜுன் கூடவும் அவங்க ஃபேமிலி கூடவும் ஒன்னா சந்தோஷமா அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் எப்பவும் சொல்ற மாதிரி உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் மலரு. அந்த கடவுளோட ஆசிர்வாதமும் நம்ம அப்பா அம்மாவோட ஆசிர்வாதமும் எப்பவுமே உனக்கு இருக்கும். அப்போ உன் ஆசிர்வாதம் நீ எனக்கு பண்ண மாட்டியா? என் ஆசிர்வாதம் மட்டும் இல்ல, நானும் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். இத்தனை நாளா உனக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்னு தான் தினமும் நான் அந்த சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிக்கிட்டே வருது மலரு. எனக்கும் அப்படிதான்க்கா தோணுது. கூடிய சீக்கிரமே அர்ஜுனும் செண்பகவள்ளி மேடமும் என்ன புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுக்கா. உன் நம்பிக்கை கண்டிப்பா வீண் போகாது மலரு, நீ சந்தோஷமா இருப்ப. சரிக்கா, மாமா கிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிரு. இன்னைக்கு மட்டும் நீங்க எங்க வீட்டுக்கு வராம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் இவ்ளோ சந்தோஷமாலாம் இருந்திருக்கவே மாட்டேன். என்னோட இந்த சந்தோஷத்துக்கான முக்கிய காரணமே நீங்க தான். இதுல என்ன மலர் இருக்கு? நான் உன்னை பார்க்க வராம இருந்துருவேனா? எனக்கு எப்படி அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் நீ பண்றியோ அதே மாதிரி தானடி நானும் உனக்கு எல்லாமே பண்ணணும். நான் மட்டும் உன்னை அப்படியே விட்டுருவேனா? நேத்து நீ இங்க வந்து எனக்கு தலை தீபாவளிக்கு சீர் செய்யும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அதே சந்தோஷத்தை நான் என் செல்ல தங்கச்சி கொடுக்கணும்னு நினைச்சே வந்தேன். அவ்வளவுதான். ஆக்சுவலா நேத்து நீங்க வந்துட்டு போனதும் நாளைக்கு நாங்க ரெண்டு பேருமே அங்க வரணும்னு உங்க மாமாட்ட நான் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருந்தேன். போன தீபாவளிக்கு நீயும் நானும் நம்ம வீட்டுல இருந்தோம். ஆனா இந்த தீபாவளிக்கு நம்மளால ஒன்னா இருக்க முடியலையே நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். ஆனா எப்படியோ அந்த கடவுள் நம்மள ஒன்னா இருந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண வச்சிட்டாரு.
சரோஜிமா வாமா. அக்கா ஆனந்த் அண்ணன் கூப்பிடுறாரு, கண்டிப்பா சாப்பிடறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிட்ட அப்புறம் பேசவா? சரி மலர், போயிட்டு நேரத்தோடு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, காலையில கூப்பிடுறேன். சரிக்கா, குட் நைட்.